அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபரோட ஒரு டவுட்டை தான் இப்போ வந்து கிளியர் பண்ண போகிறோம். சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐஆர்சிடிசி ஆப்பில் நல்லா புரிஞ்சுக்கணும், ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க ஐஆர்சிடிசி ஆப்பில், அதுவும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் புக் பண்ணியிருக்காங்க. ஆப்பில் வந்து கன்ஃபார்ம்டுன்னு காமிக்குது, வெப்சைட்டில் வெயிட்டிங் லிஸ்ட்னு இருக்குது. இப்போ ட்ரெயினில் போகும்போது எதை காமிக்கணும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க, அதுவும் பிஎன்ஆர் நம்பர் போட்டால் கன்ஃபார்ம்டுன்னு வருது, வெப்சைட்டில் வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு தான் இருக்குது அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. வெப்சைட்டில் வெயிட்டிங் லிஸ்ட்னா இருக்குன்னா நீங்கள் வந்து அதில் ஒன்றும் செய்யலை, அதனால தான் அது வந்து கன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லி காமிக்காமல் இருக்குது. வெயிட்டிங் லிஸ்ட்னு இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எந்த டிக்கெட்டை காமிக்கணும் டிடிஆர்கிட்ட அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடச்சிரும். ஓகே, நம்ம இப்போ வெப்சைட்டில் ஐஆர்சிடிசி ஆப்பில், அது மட்டும் இல்லாமல் பிஎன்ஆர் ஸ்டேட்டஸில், இந்த மாதிரி குளறுபடிகளை எப்படி வந்து நம்ம வந்து ஈஸியாக தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இப்போ வந்து நான் ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன், அது வந்து எந்த ட்ரெயின் டிக்கெட் அதை வச்சு நம்ம அது வெயிட்டிங் லிஸ்ட்டு தான், அதை வச்சு நம்ம வந்து ஒரு சாம்பிள் மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லி காமிக்கிறேன். இப்போ வந்து நான் கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் போயிட்டேன், நல்லா பார்த்துடுங்க. இதில் வந்து இதுதான் வெப்சைட்டு, அவங்க வெப்சைட்டில் வெயிட்டிங் லிஸ்ட் காமிக்குது அப்படின்னு சொன்னாங்களா, அதான் இந்த வெப்சைட்டில் போகிறேன், ஐஆர்சிடிசி அப்ளிகேஷன் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் இப்படி போனீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும், டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து நம்ம எந்த ஐடியில் ஐஆர்சிடிசி ஐடி, எந்த ஐடியில் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுமோ அந்த ஐடியை லாகின் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த பார்த்திங்களா அந்த ரைட் சைடில் இருக்க த்ரீ லைன், அதை கிளிக் பண்ணி தான் லாகின் பண்ண வேண்டியது இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது நீங்கள் வந்து மொபைல் யூஸ் பண்ணுறதா இருந்தால் டெஸ்க்டாப் மோடு போட்டுக்கிடுங்க, அதாவது கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் டெஸ்க்டாப் மோடு போட்டுக்கிடுங்க, அப்போ தான் அழகாக ஒர்க் ஆகும். டெஸ்க்டாப் மோடு எப்படி போடணும்னா, இன்னும் இந்த த்ரீ டாட் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு கீழே வந்துட்டே இருந்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், கீழே அந்த டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா லோட் ஆகி உங்கள் பிசியில் எப்படி வந்து அதை வந்து டிஸ்பிளே ஆகுமோ அதே மாதிரியே மொபைலில் டிஸ்பிளே ஆகிரும். இதில் மறுபடியும் நம்ம இந்த த்ரீ லைன் இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த த்ரீ லைனை கிளிக் பண்ணதும் இந்த லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அந்த லாகின் ஆப்ஷனை நம்ம வந்து கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணவுடனே எந்த ஐடியில் புக் பண்ணிங்களோ அந்த ஐடியை லாகின் பண்ண சொல்லும். இப்போ பாருங்கள், நான் அந்த ஐடியை லாகின் பண்ணுறேன், பாருங்கள் நான் வந்து இந்த அஜய் அப்படிங்கிற ஐடியில் தான் புக் பண்ணேன். அந்த ஐடியை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள கேப்சா கோடை கொடுக்குறேன், நல்லா பார்த்துக்கிடுங்க, இது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். கேப்சா கோடை டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த லாகின் சைன்இன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைனிங் ஆப்ஷனை கொடுக்குறோம். கொடுத்தாச்சு, இப்போ சைனிங் ஆப்ஷனை கொடுத்ததுக்கப்புறம் ஓகே, பாஸ்வேர்டை சேவ் பண்ணணுமான்னு கேட்டுச்சு, சேவ் பண்ணியாச்சு. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புக்டு டிக்கெட் ஹிஸ்ட்ரி, அதாவது நம்ம வந்து ஏற்கனவே புக் பண்ணியிருக்கோம்ல அந்த ஹிஸ்ட்ரியை பார்த்து தான் இது பண்ண போகிறோம். இதில் வந்து மறுபடியும் அந்த த்ரீ லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா மை அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மை அக்கௌண்ட், அந்த மை அக்கௌண்ட் ஆப்ஷனை தான் கிளிக் பண்ண போகிறோம். அந்த மை அக்கௌண்ட்டில் மை ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் கிளிக் பண்ண போகிறோம். அதில் புக்டு டிக்கெட் ஹிஸ்ட்ரி, புக் டிக்கெட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணவுடனே எனக்கு வந்து திருப்பதிக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ண மாட்டேங்கிறேங்க, அதுதான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்துச்சு, அதாவது ஆர்ஏசி அதில் இருந்துச்சு, அந்த திருப்பதி டிக்கெட்டை தான் தேட போகிறேன். இதெல்லாம் நான் புக் பண்ண டிக்கெட்டுகள், அதாவது நான் புக் பண்ண டிக்கெட்டுகள். இதில் அப்கமிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து நான் இனிமேல் பயணிக்கக்கூடிய டிக்கெட்டுகள், ஓகேங்களா, இனிமேல் நான் வந்து பயணிக்கக்கூடிய டிக்கெட்டுகள். அப்போ அதை தான் பார்க்க போகிறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வரும்போது ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறதுல நாகர்கோயிலேருந்து திருப்பதி வரைக்கும் டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கேன், அதில் வந்து கிளிக் பண்ணுறேன். சும்மா கிளிக் பண்ணும்போது ஒரு இது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இன்னொரு வந்து ஆர்ஏசி ஒன்றுன்னு இருக்குது, இன்னொன்று வந்து ஆர்ஏசி டூன்னு இருக்குது. கரண்ட் ஸ்டேட்டஸும் அதே தான், ஆர்ஏசி ஒன்றுன்னு இருக்குது, ஆர்ஏசி டூன்னு இருக்குது, இதே ப்ரொசீஜர் தான், இதே மாதிரி தான் அந்த கமெண்ட் பண்ணாங்க திரும்ப பட்டர்ஃப்ளை அவங்களுக்கும் இருக்கும். வெயிட்டிங் லிஸ்ட்னே காமிச்சிட்ருக்கோம், இதில் வெயிட்டிங் லிஸ்ட்டு ஒன்று, அவங்க வெயிட்டிங் லிஸ்ட் எத்தனையில் புக் பண்ணியிருந்தாங்கோ அந்த வெயிட்டிங் லிஸ்ட் வந்து இந்த ஆர்ஏசி இருக்கிற இடத்துல காமிச்சிட்டே இருக்கும். அவங்க அதை பார்த்து ஐயோ வெப்சைட்டில் வந்து இன்னும் கன்ஃபார்ம்னே காமிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுருக்காங்க. இதுக்கு தான் ஒன்று பண்ணணும்னு சொன்னேன். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து கெட் பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ண உடனே இங்கே லோட் ஆயிரும். இப்போ மறுபடியும் மேலே வாங்க,
அந்த ஆர்ஐசி 1 2 இருந்த இடத்துல கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சா, கன்ஃபார்ம் கன்ஃபார்ம்டு ஆயிடுச்சு. சரி, இதில் இன்னொரு டவுட் வரும் உங்களுக்கு, நான் எதை வந்து டிடிஆர்கிட்ட காமிக்கணும், இந்த இதை காமிக்கணுமா இல்லைனா பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் வந்து டைப் பண்ணும்போது இதே சிஎன்எஃப் சிஎன்எஃப் சிஎஃப் சிஎன்எஃப் தான் உழுது, அதை காமிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டவுட்ஸ்கள் வரும். ஒன்று புரிஞ்சுக்கணும், அதாவது நீங்கள் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் புக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிற மட்டும்தான் தெரியுமே தவிர, இதே மாதிரி எந்த கோச்சில், அதாவது எஸ்3ல 32வது சீட்டு அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி எந்த இதுவுமே தெரியாது. அது எப்போ தெரியும்னா, இதோட ட்ராவல் டேட் என்னன்னு சொல்லி பார்க்கணும், 9 ஜூனில் ட்ராவல் டேட்டு என்றைக்கு எப்போ டைம் எத்தனை, மத்தியானம் 2:45. அப்போ வந்து மத்தியானம் 2:45 4 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இந்த கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து உங்களுக்கு எந்த பெர்த்தோ அந்த பெர்த்தோ ஒதுக்கினாங்க. இப்போ இவங்க S4ல 49, இதில் S4ல 50, அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ட்ரெயின் கிளம்புறதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி இப்படி வந்து செக் பண்ணுனீங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பெர்த்தோ அதை ஒதுக்கிடுவாங்க. இப்போது டிடிஆர்கிட்ட எதை காமிக்கணும் அப்படின்னா, டிடிஆர்கிட்ட எதையுமே காமிக்க வேண்டியதில்லை, நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டால் போதும். இப்போ நம்ம எனக்கு வந்து சீட் வந்து S3ல 49 அப்படி சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. டிடிஆர்கிட்ட நீங்கள் வந்து அதே S3ல 49ல போய் உட்காந்துக்கலாம். உட்காந்து அவங்க வந்து கேட்பாங்க உங்கள் பேர் என்னமா அப்படி சொல்லி கேட்பாங்க. நீங்கள் வந்து என் பேர் ஐயாச்சாமி, என் பேர் பாலகுருசாமி அப்படி சொல்லி சொல்லிவிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து உட்காந்துக்க வேண்டியதான், அவ்வளோதான். டிக்கெட்டை ஒன்றும் காமிக்க வேண்டிய அவசியமே கிடையாது டிடிஆர்கிட்ட, ஓகேவா? அவங்க சரிம்மா சரிம்மான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் டிடிஆர்கிட்ட இதையும் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதையும் காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் புக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஆகிறதுனா நீங்கள் எந்த டிக்கெட்டுமே காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, டிடிஆருக்கே தெரியும் இது வெயிட்டிங் லிஸ்ட்டு கன்ஃபார்ம் அப்படின்ட்டு. அதனால் அவங்க வந்து உங்கள் பேரை மட்டும் கேட்டுட்டு உங்கள் ஐடி கார்டையும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் ட்ராவல் செய்யக்கூடிய விதம், ஓகே? இப்போ வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஒரு அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைப்போம். தேங்க்யூ.